Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் தீண்டும் இன்பம் பாகம் 28. இது என்ன இடம் அகலையா? ஜெயில் மாதிரி இருக்குது என்றான் ரகு. எல்லா வசதியும் உள்ள ஜெயில, உள்ளே வந்தால் வெளியே விட மாட்டாங்க. கவலைப்படாத அகலையா. என் கவலையெல்லாம் பாப்பா பிழைச்சதுமே போயிடுச்சு ரகு, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை அகலையா, நீ இப்படி சொல்கிறது எனக்கு தண்டன மாதிரி. ராஜேஸ்வரி ராபர்ட் அவளை பார்த்ததும், நீயா? உன்னை சேவிக்கிறேம்மா, போயிட்டு வாமா. உன்னால் ஏற்பட்ட தலைகுனிவு போதும் எங்களுக்கு. சுவிஸ்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த சென்டரே க்ளோஸ் பண்ண வேண்டிய ஆர்டர் கொடுத்துருவாங்க. இதற்குள் ராபர்ட் வந்து அகல்யாவை பார்த்துடன் முகம் சுமந்து, அவுட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் என்று வாசலை காட்டினார். ஹே, டேக் இட் ஈஸி மேன் என்றான் ரகு. அவர் சட்டையை பிடித்து உதறிவிட்டான். ராஜே, ட்ரபிள் வரும் போல இருக்கு, செக்யூரிட்டி கூப்பிடட்டுமா என்றவர், இப்போ நீ போறியா இல்லையா? ஏ, அடக்கி பேச என்றான் ரகு. ஹே ரகு, சும்மா இருக்கியா? செக்யூரிட்டியிலிருந்து 4 காவலர்கள் விரோதமாக வந்து ரகுவை பிடித்து இழுத்து செல்ல முற்பட ரகு சிரித்து கொண்டே, ஏ, எய்ட்ஸ் பேஷண்ட்டை தொடறீங்க என்றான். அவர்கள் வேலை வளர்த்து போய் அவனை விட்டு விட்டார்கள். அவர்களை நோக்கி கைவிரல்களை சுருக்கி காற்றில் குஸ்தி செய்தான். இருங்க ராபர்ட், இப்போ எதுக்கு அகல்யா இங்கே வந்திருக்கேன்? பணம் கொடுக்கறதுக்குன்னா உன் பணம் எங்களுக்கு வேண்டாம். வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்து கொட்டுது எங்களுக்கு. குழந்தைய கொடுக்கத்தான் வந்தேன். என்னது, மனசு மாறிட்டியா? ஆமாம். குழந்தை எங்கே? ஹாஸ்பிட்டலில் இருக்கு. என்னாச்சு என்றார் பதட்டத்துடன். குழந்தை எனக்கு சரியாக வச்சுக்க தெரில, ராத்திரி முழுச்சு அழுதுது. அதனால் ஒரு முறை வலுவாக குளிக்கணும் போது ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அப்படி பாவி, அதுக்கு தான் படித்து படித்து சொன்னோம், குழந்தைய வளர்க்க தெரியாது, உன்னால் வளர்க்க முடியாது, நீயே குழந்தைன்னு, அதனால தான் அடாப்ஷன் கொடுன்னு சொன்னோம். இப்போ எந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது? யசோதா நர்சிங் ஹோம்லங்க. ராபர்ட், உடனே ஃபோன் போட்டுருங்க ஏர்போர்ட்டுக்கு, வண்டி அனுப்பிச்சு அவங்கள புறப்பட வேண்டாம்னு கூட்டி வந்துடுங்க என்றாள் ராஜேஸ்வரி. உட்காரு என்றாள் அகல்யாவோடு. அவங்க அவங்க ஸ்விஸ் தம்பதி தானே? அவங்க காத்து காத்து பார்த்து ஏர்போர்ட் கிளம்பிட்டாங்க. அவங்கள ராபர்ட் முதல்ல அழைச்சிட்டு வரட்டும். ராபர்ட் செல்ஃபோனில் ஏர்போர்ட்டை பிடித்தார். குழந்தை எங்கே இருக்குது என்றாள் ராஜேஸ்வரி. இன்டர்ன்ஷிப் கேரில. குழந்தையோட கண்டிஷனை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? ஆபத்தில் வந்து குழந்தை தப்பிச்சதுன்னு சொன்னாங்க. பாவி பெண்ணே. எவ்வளோ திட்டாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும் என்றான் ரகு. அதான் படித்து படித்து சொன்னேன், முறுக்கிக்கிட்டு போனேன். பாருப்பா, இவதான் எங்களையெல்லாம் கண்ட மீனிக்கு திட்டினா என்று ராஜேஸ்வரி டெலிஃபோன் பட்டனை எழுதி, ஹலோ டாக்டர் அனுப்பம்மா, நான் பெரோலிருந்து ப்ரோலைஃப்லேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன். எப்படி இருக்காங்க? அகல்யான்னு ஒரு பொண்ணு, ஒரு பேபி கேர்ள். ஆமாம், அதான் ஷேக்கிங் சின்ட்ரோம். எஸ். கொஞ்ச நேரம் கேட்டால் ஃபோனை மூடி வைத்து விட்டு, நல்ல வேலை தப்பிச்சது குழந்தை. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்களாம், பிளட் கிளாட் எதுவும் இல்லைங்கிறாங்க. குழந்தை நாமளாக தான் இருக்குதான், காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா என்று ராஜேஸ்வரி ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்து வைத்து அதை இயக்கினாள். அகல்யா, இனிமேல் குழந்தைய பார்க்கணுன்னு பிடிவாதம் பிடிப்பியா? மாட்டேன். குழந்தைய கொடுக்க உனக்கு முழுவதும் சம்மதம் தானே? ஆமாம். எதுக்காக சம்மதம் கொடுக்குற சொல்லு பார்க்கலாம். எனக்கு வழக்கு தெரியல, தகுதி இல்லை, வயசும் பத்தாது. இவ்வாறான சில கேள்விகள் கேட்கப்பட்ட பின்பு டேப்பை விடுவித்து எடுத்துக்கொண்டாள் ராஜேஸ்வரி. அவளுக்கு காபி பலகாரங்கள் கொடுக்கப்பட்டன. இது யார், பாய் ஃப்ரெண்டா? கிளாஸ்மேட் ரகு. ஏன்பா, பார்த்தா வெளியே போயிருக்கேன், விளையாட்டுக்கு சொன்னியா உனக்கு எய்ட்ஸ்னு? இல்லை மேடம், நிஜமாகவே என்ன இதனால் காலேஜிலேருந்து நீக்கிட்டாங்க. அது கொடுமை. ப்ரோ லைஃப்பில் எய்ட்ஸ் அவேர்னஸ்க்கு ஒரு பிரிவே இருக்குது. அதில் ராகவேந்திரன் ஒருத்தரை பார்க்க விருப்பமாக உனக்கு? எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்கு தேவை அனுதாபம் இல்லை, ஒரு அர்த்தம் தான். ராபர்ட் ஏர்போர்ட்டுக்கு சென்று ஷூல்ஸ்காம் தம்பதியை அழைத்து வந்து விட்டார். கிட்டே பார்க்கும்போது அவர்களுக்கு வயது 40களில் இருக்கும் என்று தோன்றியது. இருவருக்கும் தோற்றத்தில் பொருத்தம் இருந்தது. நிறைய பாலேடு, வெண்ணெய் சாப்பிட்ட ஊட்டமும், ஐரோப்பிய குளிர்தேச கன்னத்தின் சிவப்பும், மிளகாய் மூக்கும், கண்ணாடி வழியாக தெரிந்த பச்சை கண்களும், பூ போட்ட சட்டையும். வேர் இஸ் த பேபி? நாளை காலையில் அதை கொண்டு வருவாள். அதை இப்போதை பார்க்க வேண்டும் என்றார்கள். மீண்டும் ஏமாற்றம் அடைய விருப்பம் இல்லை. இனி ஏமாற்றம் இல்லை, பாத்தியம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்பாடி போட்டுப்பேன் என்றான் ரகு. மிஸ்டர் ஷூல்ஸ் கொஞ்சம் வர்றீங்களா, சில பாடங்கள் தர வேண்டும். அத்த மாதம் உற்சாகமாக செல்ல மிஸ்டர் ஷூல்ஸ், நானும் வர்றேன், எனக்கும் பாடங்கள் தேவை என்று உடன் சென்றார். 3 மாதமாக பொறுமையாக காத்திருக்காங்க, தினமும் வந்து விசாரிச்சுட்டு போவாங்க என்றாள் ராஜேஸ்வரி. எய்ட்ஸ் உள்ளவங்களை யாராவது வெள்ளக்காரங்க தத்து எடுக்கிறாங்களான்னு விசாரிங்களே என்றான் ரகு. டாக்டருங்க என்ன சொன்னாங்க என்றாள் ராஜேஸ்வரி. எல்லாத்த சொல்லுவாங்க, எனக்கு எய்ட்ஸ்னாங்க, 3 டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இல்லை
ஏதாவது நாள் இத்தனை நாள் இத்தனை மாதம்னு கெடு சொன்னாங்களா? மிஞ்சி போனா 6 மாதம் நாங்கள். அதைத்தான் நம்பாத. என்ன பண்ணணும்? பிரேயரும் மழை தண்ணியுமா இல்லை சித்த வைத்தியமா? அதெல்லாம் இல்லை, நீ ராகவேந்தர்கிட்ட பேசி ஆகணும். சீரியஸாக சொல்கிறேன், உன் லைஃப்பில் அர்த்தம் கேட்டியே அதை அவர் கொடுப்பார். வர சொல்லட்டுமா? இது ராகவேந்தர் சுவாமிகளை மீறின சமாச்சாரம் டாக்டர். அப்படி இல்லை, பேசித்தான் பாறேன். காசா பணமா? ஆமாம் ரகு என்றாள் அகல்யா. நீ சொல்கிறியான்னு கேட்குறேன், 10 நிமிஷம்தான் உபதேசம் தாங்கும். ரகுவை ஒரு சிப்பந்தி அழைத்து சென்றார். ராத்திரி ரொம்ப நேரமாயிடுச்சு, நீ இப்போ படுத்துக்கிட்டு நாளைக்கு வேனில் போயிடலாம் ஆஸ்பத்திரிக்கு என்ன என்றாள் ராஜேஸ்வரி. காலை 10 மணிக்கு கையெழுத்து வாங்கி கொண்டு குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். அதை ஒரு சின்ன தலையணை போல வெள்ளை துடி சுருட்டி ராஜேஸ்வரி உடன் வந்து தாதியிடம் கொடுக்க திருமதி ஷூல்ஸ் அதை வாங்கி கொண்டாள். ஆஸ்பத்திரியின் வரவேற்புறையில் இது நடந்தது. ராஜேஸ்வரி, கடைசியாக ஒரு குழந்தைய பார்த்துக்கமா ஒரு முறை என்றாள் அகல்யாவிடம். அதை அருகில் கொண்டு வந்தாள். அம்முக்குட்டி, அங்கச்சி, சேழா என்று விதவிதமான பெயர் வைக்கப்பட்ட அந்த பெண்குட்டி அவளை பார்த்து தாயின் உஷ்ணமும் வாசனையும் முகமும் தெரிந்து கண்களை விரித்து சிரித்தது. கைகாலை உலுக்கி தொட்டு பார்க்க முயன்றது. அகல்யாவுக்கு குழந்தை முகம் தெரியாமல் கண்ணீர் நிரம்பி பிம்பத்தை மழுப்பியது. கிருத்திகாச்சாரி தான் ஆறுதல் சொன்னாள். அழக்கூடாது அகல்யா, யோசித்து பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நல்லது தான் நடக்கிறது. இந்த குழந்தை அதிர்ஷ்டம் பண்ண குழந்தை, சுவிஸ் தேசத்தில் பெரிய பணக்கார குடும்பத்தில் வளரப்போகுது. அவங்க கண்ணை காக்கிறப்பல வச்சுப்பாங்க. தத்து கொடுக்க எத்தனையோ குழந்தைங்க காத்திருக்காங்க, சைனா ஆப்பிரிக்கான்னு. ஒரு இந்திய குழந்தை வேணும்னு பிடிவாதமாக காத்திருந்து அவங்க மாதிரி பொறுமை உள்ளவங்கள பார்க்கவே மாட்டேன். வா அகல்யா, கொஞ்சம் இருங்க, அதன் கூட பேசணும். குழந்தையை தன் கழுத்தருகில் வைத்துக்கொண்டு தீவிரமாக பேசினாள். பாரு கண்ணு, சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு, தப்பி தவறி பிறந்துட்டேன். உன்னை நான் சரியாக வளர்க்க மாட்டேன். எங்கள் அம்மா என்னை வளர்த்தா அவளை வளர்ந்துருக்கோ எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு நல்லது தான் செய்கிறேன், கோவிச்சுக்காதே கண்ணு. எப்போ அது பெரியவளான அப்புறம் என்னை வந்து பார்க்குறியா என்றது சேரா. குழந்தை ஏராளமாக மூடி மறைத்து சென்று ஆஸ்பத்திரி எதிர்வாசலில் இருந்த கப்பல் காரில் ஏறி கொள்ளும் முன் திருமதி ஷூல்ஸ் குழந்தைக்கு ஒரு 8 தடவையாவது முத்தம் கொடுத்திருப்பாள். ஜெர்மன் பாஷையில் ஏதேதோ சொல்லி பேசினால் ஷூல்ஸின் ஒரு கைக்குள்ளது அடங்கிவிட்டது. மிளகாய் மூக்கை பிடித்துக்கொள்ள அவர் கண்ணீர் வர சிரித்தார். நெஞ்சு முழுவதும் அழுத்தி கொண்டிருந்த அந்த சோகத்தின் இடையில் அகல்யா திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டாள், போதும் அழுதது போதும், எனக்கு இனி வருத்தம் இல்லை. தொடரும்.